வறுமையின் நிலை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அல்லது அன்பு அன்புன்னு சொல்லலாம். அப்போ கடவுளை கையேந்துக்கிறான், அவனுக்கு தான் எல்லாமே எது வேணாலும் கொடுத்துட்டு போவான். அவனுக்கு என்ன இருக்கு? கேட்குறான். கேட்க வைக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம். எல்லாத்தையும் கேட்கலாம். அப்போ கேட்க வைக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் கேட்க வைக்கணும். அப்போ கடவுளை கேட்குறான், வறுமை தீருது. போதும், மூணு நேரம் பசியாடுறான். ஆனால் மூன்றரை வேற ஐயா, ரெண்டு நேரமாவது பசியாற வாய்ப்பு இருக்கா சமுதாயத்தில்? இல்லை. உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, கடன் சுமை, பயிர் போட்டால் மழை இல்லை, பயிர் நிலத்தில் பயிர் நஞ்சை கட்டினாலும் சரி, புஞ்ச நிலமாலும் சரி, மழை பெய்ய மாட்டேங்குது. அப்படியே விளைஞ்சாலும் பூச்சி அடிக்குது, வீடு வந்து சேர முடியல, வாங்கின கண்ணை கொடுக்க முடியல. இப்படி ஒவ்வொரு நாளும் புழுவாக துடிக்கிற இவன்கிட்ட போய் அன்போடு அடைமையை பற்றி பேச முடியுமா? என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லை. நாங்கள் பேசிதான். ஆ சரியா, அப்போ உலகம் இந்தியா உலகத்திலே எங்கே இருக்குன்னா, அது வசதியாவை போல நாடாக இருந்தாலும் சரி, யார் இந்தியாவாக இருந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் வீண் ஆரவார செலவுகள் அதிகம் செய்து அதிகம் சீரான தவிர அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய நியாயமான செலவு செய்யல. ஆக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வறுமைக்கு காரணம் வேறு வகையும் இருக்குது, அதை இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆக மக்கள் மத்தியில் வறுமை மிகுதியாக இருப்பதனால அன்புணர்ச்சி இல்லை. சிரிக்கிறான், நடிக்கிறான், பேசுகிறான், அதில் வஞ்சனை இருக்குது. ஒரு சிலர் நான் எல்லாத்தையும் சொல்ல, சிரிக்கிறான், நடிக்கிறான், பேசுகிறான், வஞ்சனை இருக்குது. ஆக இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அன்புடைமையை பற்றி பேசுகிறோம். இது தயங்க இந்த சங்கம் அன்புடைமை உள்ளது தான். என்ன காரணம்? தலைவன் ஆசி உள்ள சங்கம். இங்கே வறுமை இல்லை. அப்படியே வறுமை இருந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு இருக்கும். எப்போ நான் ஆசான ஆசியில் மாறிடும். பத்து பேர் பசியாடுறாங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறோம் போடலை. அப்புறம் உள்ளவர்களாவது பசியாடுறாங்க. இப்போ இது இந்த இப்போ ரெண்டு நாள் கரண்ட் இல்லை, அந்த 48 மணி நேரமும் இங்கே கரண்ட் இருந்தது, தண்ணி மக்களுக்கு இல்லாமல் இருந்தது, அந்த 48 மணி நேரம் தண்ணி இருந்தது, உண்ண உணவு இருக்குது, உடுக்க உடை இருக்குது, படுப்பதற்கு இடம் இருக்குது, எப்போதுமே இல்லை, எப்போ பைப்பு திருவுனாலும் தண்ணி வருது, எப்போ தான் லைட் எரியுது. இது இப்போ இந்த குறை இல்லாமல் இருக்கிறதுக்கு யார்? கடவுள் நம்பால் செலுத்துக்கின்ற அன்பு. நாம் கடவுள்கிட்ட செலுத்துகிறோம். நான் கேட்டேன், இவ்வளோ துறையூரில் 48 மணி நேரமாக இருள் சூழ்ந்து இருக்கும்போது குடிலில் மட்டும் தடை இல்லாமல் விளக்கு எரியுது, தடை இல்லாமல் பைப்பை தண்ணி வருது, எல்லாமே நன்மை இருக்குன்னே. நீ இங்கே செய்கிற தியாகத்துக்கு தான்ப்பா நான் உதவி செய்கிறேன். நீ பைப்பை திருவுனா தண்ணி ஊற்றுனா ஏன் கருணை, லைட்டு போட்டோன்னு லைட் எரியுதுன்னா என் கருணை, சாப்பாடு தடை இல்லாமல் சுவையாக அமைதுனா அது ஏன் கருணை, இங்கே உள்ள மக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிற பேதா பேதம் இல்லாமல் இருக்கிறான்னு அது ஏன் கருணை, வறுமை இல்லாத இந்த சங்கம் நடப்பதற்கு என் கருணை. அந்த அளவுக்கு நாங்கள் என்னையா உனக்கு புண்ணியம் செஞ்சேன்ன? புண்ணியம் செய்திருப்பதனால்தான் இந்த அளவுக்கு உதவி செய்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.